இதோட வேல்யூ தெரியுமாடா சாலா. இது ஒரு லோலாயமான வீடியோ. ஏலோ லக்கி பீப்பிள், சிவராம் ஹியர். யா, இட்ஸ் மீ. வேற யாரு, நான் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வீட்லயே ஜாலியா செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கோம். ஆனா ஒருவர் மாதிரி இருக்கிறாங்க. இவன் மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணாலும் வந்திருக்கான். மிச்சபடி நானே சமைக்கணும் பொழுது. மேல ரெண்டு பேர் இருக்காங்க, வர சொன்னா. ஆமா, அடுத்து வீடு காட்டலாமா இல்ல வேணாம் முடிவு பண்ணிருக்கேன். வரைய மாட்டாங்க, தூங்குறாங்க. சமையலுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து மாட்டேங்க. ஆமா, இந்த பாருங்க என்ன மாட சொன்னாங்க. எனக்கு வந்து முடி கொட்டுற போதுன்றா. பார்த்தா எனக்கு முடியே இல்லைங்க. மாட்டுறது பாருங்க, இத போய் மாட்ட சொல்றான். மாட்டுறது ஒருத்த வந்து வரவே மாட்டுறான். இன்னும் ஒருத்தன் வர சொன்னா கதை போட்டு இருக்கா போல. ஏதோ கதை போட்டான். சரி விட்டோம், நாங்க எதுக்கு அவன் வரதுன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணலாம். அவனை மேல ரெண்டு பேர் இன்னும் தூங்கினா இருக்காங்க. கீழே வர சொல்லியிருக்கோம், வருவாங்க. அப்புறமே வருவாங்க நினைக்கிறேன். ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். சரி, நான் நல்லவங்க வருவாங்க நினைக்கிறேன். போயிட்டு இவன் ஃபுல்லா சமையல் செஞ்சுட்டு என்ஜாய்மெண்டா ஒரு வீடியோ பாக்கலாம். பிள்ளைங்க வேற வேற மசாலாவா இருக்குது. இது வந்து சமைக்கிற இடம். இது நான் வந்து பாசியல வடக்கறேன். வடக்கு பாய்ஸ் உன்ன நாங்க பொரிய ரெடி பண்ணல. உன்ன இருங்க, மசாலா ரெடி பண்ணுங்க. ப்ரொபஷனல் வடக்கச்சா. சரி, நாங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்னென்ன தேவைன்றத எடுத்து வச்சிருக்கோம். காட்ற வரம் சைட் பண்ணுங்க. இங்க பாருங்க, ஜஸ்ட் பாஸ்தா. நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லல உங்களுக்கு. ஜஸ்ட் பாஸ்தா தான் நம்ம செய்ய போறோம். சோ பாஸ்தா தேவை. பாஸ்தா என்ன ப்ரோ? அது பால். அப்புறம் மைனஸ் வந்து நாங்கள் சும்மா சைடில் அடி போட்டு பண்ணிட்டா. அப்புறம் பட்டர் இருக்கு, சீஸ் இருக்கு, அப்புறம் முட்டையா, அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் தக்காளி, அப்புறம் இதெல்லாம் போடலாமான்னு தெரியல. நாங்களே சும்மா போட்டுருக்கோம் ஒன்று ஒன்று. அப்புறம் லைட்டாக மிளகா, அப்புறம் இஞ்சி கொஞ்சம் லைட்டாக நேரம். அது பேர் கருவேப்பிலை. அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் ரெடி பண்ணியிருக்கோம். இது இப்போ நம்ம செய்ய போகிறோம். தெரியாது. ஃபைனலி எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஹெல்மெட் மாட்டார். ஹெல்மெட் எனக்கு முடி கொட்டுன்றாங்க. பார்த்தா முடியே இல்ல. பண்றேன்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சிருக்கோம். தண்ணி சூடாயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து அதை விட வந்து பாஸ்தா போடணும். பாஸ்தா போட்டு அதை நல்லா வேக வைக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த ப்ராசஸ் தான் அவங்க பண்ணிட்டு இருக்கோம். செக் பண்ணலாம். என் தம்பி பாட்டு பாட போறான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறது லூசுக்க மாட்டி வந்துட்டே இருக்கான். கட் பண்றோம் இப்ப. என்னடா கட்ட விடடா, கொஞ்சம் முகத்தி ஆகும் போல. என்ன பண்றது, முகத்தி தான் பொங்க போது. எல்லாரும் ஒரு ஒரு கையா எடுத்து போடுங்க. ஒன்னும் இல்ல, சின்ன பாஸ்தா போடு ப்ரோ. ஒண்ணு இது மாதிரி நானே மொத்தமா போட்டுறேன். கொட்டியாச்சு. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா அதை ஃபர்ஸ்ட் வேக விட்டுறோம். அப்புறமா நம்ம வந்து இப்போ ஒயிட் சாஸ் பார்த்தா நம்ம ரெடி பண்றோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிடலாம். நாலு பேர் இருக்கோம். வந்து வெஜிடபிள்ஸோட சேர்த்து முட்டையும் கட் பண்ணிட்டு இருக்காரு. வேகாத முட்டை. இது இந்த வீடு, இது மேல் வீடு, இது எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. இது பொட்டி கடை. நல்லா வருவீங்களா? இது மட்டும் எப்படியும் வாங்கிட்டாங்க. இதெல்லாம் என்ன பால் பாக்கெட்லாம் இது கூட வச்சிருக்கீங்க? ஓ, பால் பாக்கெட். ஓகே, பை ஒன் கெட் ஒன் போல. ஒரே மாதிரி ரெண்டு வாங்கியிருக்காங்க, ஆனால் ஒன்று மட்டும் சேர்க்கிறாங்க. மைனஸு இது எப்படியும் போட மாட்டோம். சும்மா தொட்டு திங்கிறதுக்கு தான். லாஸ்ட்டில் நாங்கள் இடையில ஸ்நாக்ஸாக வச்சுருக்கோம். இது என்ன, இது டிஷ்யூ பேப்பர். இது கூட வாங்கிட்டு வந்தீங்க சீஸா? குறைஞ்சபட்ச
நல்ல வேலை ரெடி பண்ணியாச்சு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நல்ல வேலை வீடியோ இருக்கு. ஒண்ணு இல்ல, ஆன்ல பண்ணிருக்க, வேற எதுவும் இல்ல. வாங்க கடாய் வச்சிடும். இப்ப என்ன ஃபர்ஸ்ட் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோ பண்ணலாம் உங்களுக்கு தெரியாது. தெரியாது. வெல்கம் டு சண்டே சமையல். நான் இன்னைக்கு சமைக்க போறது கர்ட் ஃப்ரைட் ரைஸ் வித் ஃபிங்கர் சீஸ். அத 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 இப்படி வரே. ஏன்னா நீதான். ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேற எதுவும் இல்ல, சும்மா ஜஸ்ட் சாட்டே பண்ண போறோம். காய்கறி எல்லாம் போட்டு இடையில ஏதோ திங்கறாங்க. டேய் சட்டில போறா சீஸ் எத்தனை வந்திருக்கான் பேசுற. யாரும் இங்க இல்ல, லைட்டா டேஸ்ட் பார்த்துக்கோ. சப்புன் இருக்கு, லைட்டா உப்பு கறிக்குது. இது என்னன்னு தெரியல. பட்டர் சாப்பிட்டது போல பையன் அப்படி இருக்கான். ஃபர்ஸ்ட் லைட்டா எண்ணெய் போட்டிருக்கேன், லைட்டா இதை போட்டு போனோம். நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி பண்றதுக்காக மிச்சதெல்லாம் வச்சுப்போம். நம்ம சொல்றத கேக்குதா? எப்படி வரப்போதுன்னு தெரியலங்க ப்ரோ. இதை அப்படியே வச்சுட்டு வரமா. காய்கறிலாம் வந்து வெட்டிட்டு இருக்காங்க. நாலு ஆறு அரியர் வச்சிங்களா? பறிச்சு பறிச்சிங்களா? தெரியுது, நீ மூடு. அதை பத்தி பேசக்கூடாது. இது வந்து பெரிய சட்டச்சிக்கல் ஆயிடும். வாழ்க்கைக்கு நீங்க வந்து உள்ள வச்சிருக்கீங்க. வெங்காயம் எடுத்து வந்துட்டேன். கருப்பு வச்சு அது குடியும். நான் தான் போடுவேன். ஆ போடுக்குறோம் போடுக்குறோம். இடுப்பு மாதிரி பொறுமையா தடவுற. நல்ல தடவி தடவிடுறா. போய் வெட்ட போறான்னு நினைக்கிறேன். நம்ம இது பண்ணிட்டு இருக்கான். இப்பதாங்க போறான் அவன். டேய் வெட்டி முடிச்சிருவியா? வெட்டு இந்த ஒயிட்ட மட்டும் லைட்டா இப்படி கட் பண்ண. சும்மா கை வச்சு பிச்சிரு, யாரும் பாக்கல. இல்லனா பல்ல வச்சு பேத்துரு, கடிச்சு எடுத்துரு. இருங்க, அங்க ஒரு கூட்டம் ரெண்டு பேரும் பண்றாங்க. வீட்டை எதை வெடிக்க வைக்க போறாங்க போல. இல்ல நல்லா அது ஒண்ணும் பொறுமையா பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஆணியனை தவிர எதுவும் தெரியாது. சும்மா ஹாய் சொல்றான். பை. சரி, இது எதுக்கு யூஸ் பண்றோம்? இது எதுக்கு யூஸ் பண்றோம்? ஐயோ சாமி, வேற ஏய் கூண்டு போங்கடா. அப்ப எதுக்குடா போட்ட? அதுக்கு அண்ணன் சொன்னா போட்டேன். அவ்வளவுதான். யாரா உங்க அண்ணன்? ஒரு மொட்டையா வரத்தான். எங்களுக்கு எல்லாருமே இதோ வந்துட்டே. நான் வந்து இப்ப சொல்லிட்டு இருக்கேன், கைட் பண்றேன். என்ன பண்ணலன்னு சொல்லிட்டு பொறுமையா பண்ணுவோம். எப்படி வரதோ வரட்டும். என்ன பாய் நல்லா வருதா? பாய் பிரேன் எப்படி பாய்? என்ன பண்ற தெரியுதா? காட்டுங்க. இதெல்லாம் பேட்டரி லைட் தான், சும்மா தான் எரியுது. எல்லாமே ஒரு சீஸ புடிங்கிட்டு போயிட்டாங்க. கரண்ட் பில் கட்டல.
நம்ம செஃப்புக்கு வந்து அரியர் ஃபீஸ் கட்டி கட்டியே நாங்கள் வந்து கரண்ட் பில்லு கூட கட்டலை. படிக்கும் போது 10,000 வரை சம்பளம் போயிட்டு இருக்கா பையன். உங்களை பிரச்சனையாக சொல்லிட்டு நான் அடுத்த கரா போயிடலாம் இருக்க அடுத்த வருஷத்துல இருந்து இவனுக்கும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப நேரமா வதக்கிக்கிட்டே இருக்கான். ரொம்ப ஸ்லோவா ரோல் பண்றீங்க ஃபர்ஸ்ட். ஓகே சார், ரோல் பண்ணிட்டீங்களா? ஓகேனா. இன்னும் இருக்கு, ரோனா பண்ணணும். இன்னும் தான் பண்ணணும். நல்லா ரோனா பண்ணுங்க. அவனும் வெட்டி கொடுக்க மாட்டான், இவனும் இதையே தடவிட்டு இருக்கான். இடையில ஒருத்தன் எதுக்கு சுத்துறானே தெரியல. சி, இதெல்லாம் இதெல்லாம் பாக்காதீங்க, ஒரு மாதிரி இருக்கு. ஏய், இன்னும் எவ்வளவு நேரம்டா பண்ணுவ? அத போய் கிண்ட போறான். ஐயோ, அதுலயே அதுலயே போட்டு கிண்டாங்க. அது வேற கரண்டி, இது வேற கரண்டிங்க. இங்க பாருங்க, ரெண்டு கரண்டி ரெண்டு இதுக்கு அதே போட்டு அதெல்லாம் பார்த்தேன். ரெண்டு கரண்டி தான் எங்க அண்ணன் கரெக்டா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆமா, செஃப் வந்து எங்களுக்கு எல்லாமே அது பண்ணிட்டே இருக்கோம். செஃப் நம்ம தானே, அதனால தான் வெட்டியா சுத்திட்டு இருக்கான். ஏய், கேமராமேன் தனியா விட்டானுங்க. ரொம்ப ஜாலியா சில் பண்ணிட்டு எடுப்போம். கேமரா யாரை நசுக்குறான்? கேமரா எனக்கு சொன்னா சாப்பிட்டு இருக்காங்க. நான் தான் பண்றதோ தனியா அதை கத்திட்டு இருக்கான். போய் பாத்துறாங்க அவனை என்ன பண்றான்ட்டு. ப்ரோ, ஹாய் ப்ரோ, சாப்பிட்றியா ப்ரோ? எனக்கு ப்ரோ பணங்கள்லாம் கிடையாது படா. தோ சாமி வேற. ஏய், கூட்டு போங்கடா ப்ரோ. உனக்கு வேணுமா? தரமா பல வித்தையும் வச்சிருக்காங்க. எப்படி இங்க வந்திருந்தாலும் சவர்மா கடை போட்டு பொழைச்சுப்போம். அப்புறம் இது கூட இன்ஜினியரிங் படிச்ச வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது? முக்கியமான கேள்விதான், எனக்கே பதில் தெரியலையே. அத்தாடி கலர் கலரா வச்சிருக்காங்க. இதையும் இதையும் சொல்லிதான் கூட்டிட்டு வந்தோம். இந்த கலரை போடு, அந்த கலரை போடு. திரும்ப கிண்ட ஆரம்பிச்சான். இன்னொரு அரை மணி நேரம் கிண்டுவான். அடுத்த வீடியோல பாப்போம். அடுத்த வீடியோல இந்த வீடியோ பாத்துருவோம். சிறிது இடைவெளிக்கு பின்பு தொடரும். தொடரும். 2 hours later. செஃப் தாமு போறாரு. ஐயோ, அவரோட தம்பிடா, அவரோட புள்ள. காக்கி சட்ட படத்துல வர மாதிரி என்ன வந்து அந்த மெயின் ஏஜென்சி லேபர்ல இருந்து கூப்பிட்டு வீடியோ எடுக்க வச்சிருந்திருக்காங்க. ரொம்ப நேரமா ரெடி பண்றதுக்கு. கேசுக்காரங்களே நாங்க தான்டா. கேசுக்கு பயப்படாதவங்களே நாங்க தான்டா. கேசுக்காரங்களே பண்ணிட்டோம். கேஸ் ஆன் பண்ணிட்டோன்னு பாத்தீங்கன்னா பட்டரு கொஞ்சம் இப்படிக்கா வாங்கலாம். லைட்டா பட்டரை இவ்வளவு எடுத்து எங்க லைட்டிங் எவ்வளவு நல்லா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கண்டறையான லைட்டிங்னே நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பெரிய ஆமா. நீங்க எல்லாம் லைட்டே இல்ல, இது லைட்டா இருக்கு. டேய், போதும்டா. வா பண்ற அவனாரமா ஒருத்தி டிவி தடவினே இருக்க வேண்டாம். பானாவ எல்லாம் ஒரு பக்கம் அரிசி எல்லாம் வந்து பண்றாங்க. வரப்ப காலிட்டு இருக்கு. நான் என்ன பண்றது? ரொம்ப நேரமா ஆசையா இவனும் பாக்குறான். எடுத்து புளியலாம் வந்தேன். அது எதுக்கு இருக்குன்னே தெரியாதுங்க. எல்லா ஃப்ரிட்ஜினும் பாத்தீங்கன்னா இது மாதிரி லெமனை கொஞ்சம் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் கேட்டா வாசனை வரதுக்காக வச்சிருக்கேன்றாங்க. கண்டுபிடிக்கல. இப்பதான் பக்கத்துல போய் கடையில வாங்கிட்டு வந்தோம். இதோட இந்த அடுப்பு வந்து 10 தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிருப்பாங்க, ஆனா ஒண்ணும் செய்யல. இவன் சைட்ல இதே இருக்கான்.
கடைசியில பாக்குறோம் வீடு மாறிட்டோமா, இந்த வீட்டுல யாரும் இல்லையா, பூந்துட்டு யாரும் இல்ல, பூந்துட்டு வீட்டுல உள்ளவங்களுக்கும் சமைச்சு வச்சுட்டு கிளம்ப போறோம். அப்புறம் மைதா ஒயிட் சாஸ் பத்த ரெடி பண்ணுங்க, பட்டர் போட்டுக்கு அப்புறம் மைதா போடுறோம். நான் இது வரைக்கும் பட்டர்ல நெய் ஏய என்னமோ பண்றான், சரி வாயில தான் கடிக்கிறான் பாருங்க, ஹைஜீனிக்கே இல்ல. இததான் நாங்க சாப்பிட போறோம் இப்போ. வெள்ளையா இருக்கிற எல்லாத்தையும் ஊத்துறாங்க வெள்ளை வெள்ளை பாஸ்தாக்கு. இதுதான் ஒயிட் சாஸ் பாஸ்தா பாருங்க. சில்லற இல்லன்னு வாங்கிட்டு வந்தோம்டா, வேக வச்சு சாப்பிடலாம், ஆனா ஆம்லெட் போடலாம். ஆனா போடலாம், நான் கூட முட்டையை வச்சு ஏதோ செஞ்சு தரையும் போறேன் பார்த்தா. ஆப் ஆயில் செய்யறதுக்கு வாங்கிட்டு வந்துருக்கேன், முட்டை பொடி மாஸ் போடலாம். இங்க பாருங்க, இது ஒரு காலத்துல கிண்டணும், இதை எது கிண்டணும்னு எங்க சார் லாஸ்டா வச்சிருக்கோம். அப்புறம் அந்த கலர்ல ஒன்னு பண்றாங்க, போதும்டா அம்மே தண்ணி ஊத்துறான். இவன் குடிச்ச தண்ணி போக பேலன்ஸ் எங்க ஊத்துறான், கொஞ்சம் லைட் தள்ள கீழ தான் ஊத்துவாங்க, ஆனா முட்டை இத ஊத்துறான். இப்போ இது நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரணுங்க, அதுதாங்க பண்ணனும். வேலியே கிண்டறது கிண்டாததே கிண்டுவான், கிண்டறத எப்படி கிண்டுவான் அவன். ஐயோ ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே, கலக்குறானே. இதெல்லாம் படம் பிடிக்கணும்னு என் தலை எழுத்து. இது ஆஃப் பண்ணிடலாம், ஓகேடாப்பா. இது ஆஃப் பண்ணா முடிஞ்சீங்கன்னா அவன்தான். இதெல்லாம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறமே முடிஞ்சிருச்சுங்க, இப்ப போட்டு கிண்டுறாங்க. கரெக்டா வரட்டும், அதெல்லாம் வெயிட் பண்ணுவோம், அதுக்கு வெயிட் பண்ணிட்டு பாக்கலாம். அது எப்படின்னு தான் தெரிலங்க, ஏதோ இதுலயே ஏதோ பெரிய ஆளு மாதிரி இதுக்கு முன்னாடி 10-15 தடவை செஞ்சது மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறாங்க. இவங்களே ஃபர்ஸ்ட் டைமே இப்பதான் பட்டரையே பாக்குறாங்க. பேரமைதி வாழ்க்கையில எதையோ சாதிச்சது மாதிரி இவன் எடுத்து. ஓ மண்டையில உள்ளதை கழட்டினானா? ஆமா தெரில, கையில அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு வந்துட்டான். எல்லாம் இது சீஸ் சீஸ் நான் லாஸ்ட்டாக பண்ணுவோம், ரெடி பண்ணுவோம். அதெல்லாம் மேட்டர் மேட்டர் இருக்கு, அதுக்கெல்லாம் மேட்டர் இருக்கா? அது இதுக்கடா நல்லா திக்க வந்துச்சா இது வந்துட்டு பொருடா கலாய்க்கு ஒன்று ப்ரோ, கலாக்கி கலாய்க்கலாம். அந்த அந்த இது வரக்கூடாது, இது கூட நான் பார்த்துக்கேன். நல்லா இதுவாக வரும் கரெக்டாக. அது யூடியூப் வீடியோ பார்த்தாங்க பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப பேஷனேட்டாக பண்ணுறாங்க. அப்படியேதான், இது எங்க மெஸ்ல இருந்து திருடிட்டு வந்தது, அதை நான் பதிவு பண்றேன். அதெல்லாம் காசு கொடுத்து நாங்க வாங்க மாட்டோம், இதெல்லாம் இப்படி வாங்குங்க. நம்ம கேப்டியா இருந்தா வேலையே கன்சி செஞ்சு வந்துச்சு போல. இப்படி எடுங்க, இப்படி எடுத்து ஊத்துங்க லைட்டா, மேல மேல இருந்து பாக்குற மாதிரி. கட்டி கட்டியா வருது, இதேதான் இதேதான். ஓகே சரி கடைசியா பாத்துக்கோங்க ஒருத்தன, நல்லா அது வேற நல்லா வருது. பாலை போட்டு சிக்கன் 65ல கலந்த மாதிரியே இருக்கு. இப்படி வரலங்க, இது இதான் வைஃப் ஆஸ் பாஸ்தான்னு தெரியல, ஆனா இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். மைனஸ் பண்ணிட்டு இருக்கோம். பரவாயில்ல, இப்பதாங்க மெயின் மேட்ரு பாஸ்தா.
சாஸ் ரெடி பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ஆனா உப்பு மட்டும் போடலன்னு நினைக்கிறேன். இன்னும் போடல. வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். ஐயோ நம்மளா இது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வச்சுட்டாங்க. ஏதோ வாசனை எல்லாம் வருது. பாஸ்தாவோட வாசனை நல்லா இருக்கு. ஒண்ணுலங்க இவன் பண்ற மாதிரி காட்டுவான், மாண்டேஜ் வேணான்றான். வானவில் வீடியோ ஒன்று இருக்கு, அதெல்லாம் வந்து காட்டுறோம். இதை போட முடியாது நினைக்கிறேன். நான் காப்பிரைட் போட்டுறேன் என் மாண்டேஜ். இதுக்கு பாட்டுக்கலாம் வீடியோ காரணங்க. ஆமா 100 யூகே காப்பிரைட்லாம் அடிச்சானுங்க. காசே கிடையாது எங்களுக்கு. வீட்டை வந்து என்கிட்ட மானிட்டைஸ் ஃபர்ஸ்ட் ஆகல, காசு எகத்தி வரும். நீங்கள் தான் உங்கள் மானிட்டைஸ் பண்ணி காப்பிரைட் கொண்டு வரல, கொண்டு வரணும் எங்களை. அப்புறம் இதுவாயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க, போட்டானுங்க பெருசாக போட்டானுங்க. எவனுக்கும் அளவும் தெரியாது, எனக்கு தெரியும். கிண்டவனுக்கு என்னன்னே தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு வழி பண்ணாம போக மாட்டாங்க. எப்படி இருக்கு? காரம் இல்ல. ஏ அதுல எதுவுமே இல்லடா, சப்பு இருக்கு. அதான் எதுவுமே இல்லடா. நம்ம எதுக்கு சீஸ் வாங்கணும்? இது நம்ம போடவே இல்லையா? ஐயோ சீஸ் லாஸ்டா போட்டுக்கலாம், லாஸ்டா போட்டு கிண்டி விட்டுக்கலாம். அதான் லாஸ்ட் ஆயிடுச்சு. ஆமா போட்டுக்கலாம். அப்ப 10 முட்டைலாம் எதுக்குடா வாங்குனீங்க? முட்டை நம்ம செஞ்சு சாப்பிட்ட தனியா. தனியாவா? அட பாவீங்களா. இங்க ஒருத்தன் ரொம்ப நேரமா போட்டு உடைச்சுக்கிட்டே இருக்கான், ஆனா ஒண்ணு உடஞ்ச மாதிரியும் தெரியல. ஐயோ எங்களை நம்பி கிச்சனுக்குலாம் விட்டாங்க. அவங்க வீட்டுல டொம்மு டொம்முனு சவுண்டு தான் கேக்குது. என்னப்பா அங்க சத்தம்? வெளியில எல்லாருமே பதட்டமா உட்கார்ந்து இருக்காங்க. பிரிப்பாங்க நம்மளுக்கு, ஏன் வர மாட்டேங்குது? பால் ஊத்து போற லைட்டா ஊனாரே கலக்குற ஊத்துற பேர்ல எல்லாருமே தெரிச்சிட்டாங்க. இங்க பாருங்க, இது என்னடா லைட்டு? இதோட 22வது தடவை பத்த வைக்கிறான். தெரியுது, நீ மூடு. அதாவது மேல உள்ள தொப்பி எல்லா இடத்துலயும் அடுத்து அடுத்து இந்த வீட்டுல இருந்து அந்த உலக்கைய தூக்கிட்டு வந்துரும். போடுங்க. இறக்கிட்டான். கம்மியா போடுறேன். நெடி அடிக்கும்டா. எப்பர் போய் நெடிக்குமாடா? நெடி அடிக்கும்டா, ஓரம் தான். என்ன பண்ணலாம் எங்களுக்கும் தெரியல. அடுத்து என்னதான் பண்ண போறோம்? டேய் அடுத்து என்ன பண்ணல நீ நாச்சு சொல்றா. சாப்பிடுறதுதான் இப்ப மெயின் கார. இது குறிக்கோளா இருக்கு. உப்பு செக் பண்றா. டேய் நல்லா இருக்கு. நல்லா சாப்பிடு. இது பண்ணி உப்பு இருக்கான் பார்ல. டேய் சாப்பிடு. ஐயோ நான்தா சூடா இருக்கு. எல்லாம் வெள்ளை எலியை தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. இங்க ஒரு இது என்னன்னு தெரியல, அனுப்பிச்சுக்கோங்க. உப்பு இருக்கா? ஐயோ இல்லடா, கொமட்டுறதுக்கு போறான். இங்க உப்பு போறான். உப்பு உள்ள போறான்டா. உப்பு கொட்டினே வேண்டியதா இருக்குடா. இதுக்கு பிரியாணி மசாலா லைட்டா போடு. கையில எடுத்து போறேன். கையில எவ்வளவுன்னு போடுறதுல. நம்ம செஃப் இறங்கிட்டாரு. கைய உள்ள கவுட்டான். தூவிட்டான். பாத்தீங்களா? இப்ப கையில உள்ளத அதுலயே தடப்பான். அடி தண்ணி ஊத்தி கழுவுவான். செய்வாங்க. பேர் பேசஞ்சிரோம்.
அடுத்து கிண்டதுக்கு நம்ப பாவி ஒருத்தன் ஃபியூச்சர்ல பண்ண போற வேலையை தான் பாக்குறோம். கலவ ஆரம்பிச்சிட்டேங்க எடுத்து போடுற சண்முகம் கழுவட்டும். எதடா திரும்பியும் சாப்பிடுறாரு. அம்பேர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. கைய தூக்கிட்டார் வெற்றி வேலை முடிஞ்சிருச்சுன்னு உக்காந்தான். இவனுக்காகவே சும்மா வெட்ட சொல்லிருக்கோம். ஆனா இதை வச்சு நாங்க ஒண்ணும் பண்ண போறது இல்ல. எங்கிருந்தா அந்த வித்தியெல்லாம் கத்துக்கிட்டான்னு தெரியல. ரொம்ப உதவும். என்ன தலை பண்ற அப்பா பதகிது. வாங்க 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 கையில ஏத்துல வராங்க பையன். அடே டேய் என்ன பார்த்தாலும் போதும் தம்பி போறாப்ல. அடுத்து நெக்ஸ்ட் போப்பா. நெக்ஸ்ட் நானே ஓடிடுறேன். ஐயோ கண்டுபிடிச்சிட்டோம். ஐயோ வர மாட்டேது. ஆ வந்துடா பையனை காப்பிட்ட. எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி வந்து டேஸ்ட் பாருங்க. மத்ததெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு, அப்புறம் எடுத்துக்கிறோம். எதிர்பார்க்கவே இல்லை.